சொல்றாங்கயா டீடைல் நல்லா சொல்றாங்கயா டீடைல் இந்த புரோகிராமுக்கு இந்த மனோபால ஜெயா டிவில நான் வந்துட்டு இருக்கேன் இப்போ இந்த டீடைல் கேக்குறதுக்கு தம்பி கண்ணாயிரம் வராரு வாங்க வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் ஒரு நாலஞ்சு டீட்டெயில் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் என்ன டீட்டெயில் வேணும் கேளுங்க தமிழ்நாட்டில் அன்புமணியோட ஆதரவலை அதிகமாக வீசுதுன்னு மருத்துவர் சொல்றாரு அதை பத்தி ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் யாரு மருத்துவர் ஐயா அவர் பையனை பத்தி சொல்றாரு கிழிச்சார் இந்த பாரு நான் சொல்றதை கேட்டு ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க இல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொன்னார் இல்ல அந்த போஸ்டரோட ஐடியாவே ஒபாமா ஒட்டின போஸ்டர் அதுவே சொந்த புத்தியை யூஸ் பண்ண தெரியல இவங்க போய் ஏன்பா நீ ஆய புடுங்குற அலை வீசுதுன்னா இப்போ கோடை காலம் இல்லை சூறாவளி மாதிரி காற்று வீசும்ல அதில் அவங்க சின்ன மாம்பழம் இல்லை அங்கங்கே காய்ச்சி தொங்கும் இந்த வீசுகிற காற்றுல பொத்து பொத்து பொத்துன்னு கீழே கீழே விடுமா அதை பொறிக்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவர் சொல்கிறாரு ஆனால் என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் அதெல்லாம் எடுத்து அப்படியே சக்கையாக பிழிஞ்சு கொட்டை மட்டும் வீசுவாங்க இவங்க கடைக்க போகிறது கொட்டை மட்டும்தான் புரியுதா அதை தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு மருத்துவர் ஐயா ஓ இதைத்தான் அலை வீசுது அலை வீசுது ஆமாம் வேற என்ன சொல்லுவார் இந்த பாரு ஐயா இந்த மருத்துவர் அவர் பையன் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் அம்மாவோட தாய் திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாரு தாய் திட்டத்தின் மூலம் எங்களுக்கு 30 லட்சம் ஒதுக்கப்பட்டது பாலவாடி பஞ்சாயத்துக்கு இது தண்ணீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு அண்டு சுடுகாடு பாதை அமைத்ததுனால எங்களுடைய பாலவாடி பஞ்சாயத்து நல்ல சிறந்த கிராமமாக செயல்பட்டு நல்ல முறையில் இயங்கி வருகிறது இதுக்காக இந்த அம்மாவுக்கு பஞ்சாயத்தின் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் ஊர் வந்து சின்ன கிராமம் தான் இருந்தாலும் போக்குவரத்து வசதிக்கு இல்லாமல் இருந்துச்சு தாய் திட்டம் மூலமாக ரோடு போட்டு கொடுத்ததுனால அம்மா வசதி ரோடு வசதி சுடுகாடு தெரு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு மிக்க நன்றி தாய் திட்டத்தின் மூலமாக தெருவிளக்கு இங்கே போக்குவரத்து சாலை வசதி சுடுகாடு வசதி தண்ணீர் வசதி தெருவிளக்கு இதெல்லாம் நல்ல சௌகரியமாக இருக்குது போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சௌகரியமாக இருக்குது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வசதி சின்ன கிராமத்திலிருந்து எங்களுக்கு இது மாதிரி விரிவுபடுத்தி கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அண்ணே தேமுதிக தன்னால் கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணே யார் இந்த ஸ்டாலின் காரர் அவர் தானே நமக்கு நாமே ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு ஐயோ அதை அறிவிச்சது மட்டும் இல்லாமல் தெருவில் இறங்கி நடக்கிறாரு சுடுகாட்டில் நடக்கிறாரு டீ வாங்கி குடிக்கிறாரு ஆட்டோவில் ஏறாரு ஆட்டோக்காரனை போட்டு மொத்துறாரு அதோட இல்லாமல் பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு வயலில் இறங்கி விவசாயம் பண்ணுறாங்க எனக்கு தெரியுதுப்பா உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று சொல்ல நம்ம புரட்சி தலைவி அம்மா எங்க நமக்கு நாமேன்னு சொல்ற இருந்தால் எங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாள் கலைஞர் தான் பையனை கூப்பிட்டு நீ அதுக்கெல்லாம் லாயக்கப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் உடனே நான் எதுக்கப்பா லாயக்கப்பட்டு வரமாட்டேன் இந்த ஆள் கேட்க அந்த ஆள் நான் சொன்னா சரியாதான இருக்கும் நீ அதுக்கெல்லாம் செயல்பட்டு அப்படின்னு அவர் சொன்னோன்னு அந்த பக்கமா துறைமுருகன் போயிருக்காரு போன ஆளை கூப்பிட்டு அண்ணே நீங்கள ஆளை சொல்லுங்க நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு கேட்டோன்னே அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு அவரும் சொல்ல போக முடிய பிச்சுக்கிட்டு தெரியுது இந்த பார்ட்டி அன்னைக்கே சொல்ல நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அப்புறம் என்ன அப்புறம் என்ன கோபப்படாதீங்க எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருப்பான் பண்ண போற அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் ஏண்டா மாவனே எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற இல்லப்பா இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான் எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு சரி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்பா டாலு ஏ முனியாண்டி என்னடா ஓனாண்டி என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா என்னடா அது விஷயம் ஏ ஓனாண்டி ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா இல்ல என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா அறிவு கேட்ட ஓனாண்டி அதுக்கா ஆஹா நம்ம அப்பனு அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்க என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஆபரேஷன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்க எல்லாம் எழுதுறாங்கன்ட்டு ரொம்ப ஃபீலிங் வேற இது தெரியாம தேமுதிகாவில இருந்து மாவட்ட நிர்வாகிகள் இங்க வந்து சேர்றாங்க கிணத்துல விழுந்தா படிக்கட்ட புடிச்சாலும் மேல வந்துடலாம் கடல்ல பெருங்காயத்தை கரைச்சா என்ன ஆகும் ஒன்னதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதுதான் நடக்க போகுது இனிமே பசுமை வீடுகள் திட்டத்தால பலனடைஞ்ச மக்கள் அந்த திட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு இப்ப பாருங்க கூட விட்ட முன்னாடி இருந்தான் இப்ப அம்மா வந்து பசுமை திட்டம் போய் கட்டி கொடுத்தாங்க வந்து நல்லவமா இருக்கிறான் சோலார் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு நன்றி மணி ரொம்ப வீடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் அம்மா வந்து
அஞ்சு வருஷமா ரொம்ப மழையிலும் தண்ணியிலும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மா வந்து எங்களுக்கு மாதிரி பசுமை வீடு திட்டத்தை கொடுத்தாங்க. அது மூலயமா நாங்கள் நல்லா இருக்கிறோம். அம்மா அவர்களுக்கு நாங்கள் என்றைக்குமே சாவு வரைக்கும் மறக்க முடியாது. ரொம்ப நன்றி. இந்த தொகுதி பங்கீடை பற்றி தமிழிசை ஏதோ சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். யார் இந்த பிஜேபியில் இருக்காங்களே அந்த அம்மா தானே? ஆ ஐயோ, ஏன் பாணி கருத்து கணிப்பில் கூட ஒரு இடம் கூட வரல. அந்த அம்மா போய் இங்கே பேசலாமா? இதெல்லாம் இந்தியாவுக்கு இப்போ வடக்கா இருக்குல்ல, அந்த இடத்துல போய் பேசணும். இங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. அதுவும் யாருக்கிட்ட? ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்திக்கிட்டு இருக்க அந்த அம்மா. யார் அவங்க எங்கள் கூட தான் இருக்கான், எங்கள் கூட தான் இருக்கான், எங்கள் கூட தான் இருக்கான்னா யாரும் நான் இல்லைங்க அங்கன்றான். இப்படி இருக்கு நிலவரம். எல்லாரும் அந்த அம்மாவை சப்பானி சப்பானின்னு தான் கூட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு டைரக்டர் இல்லை, அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் ஏதாவது சீரியல் கீரியல் நடித்தாங்கன்னு வைங்க, மக்கள் பார்த்து அழுதுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் நல்லது இந்த அம்மா. இது நல்ல ஐடியா. கரெக்ட். சாதாரண மக்களுக்காக அம்மா என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? பசுமை பண்ணை நுகர்வோர் திட்டம். அப்படின்னா என்னது? ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறி வாங்குறது. எவ்வளவு அழமையான திட்டம். அதனால பலனடைஞ்ச மக்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த ஸ்கீம் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில கிடைக்கிற பிரைஸோட இங்க 50% ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ரொம்ப பொதுமக்கள் பயனடைறாங்க. இத கொடுத்திருக்க முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இங்க வர குடும்ப தலைவங்க எல்லாரும் இதனால பயனடைவாங்க. காய்கறிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சீப்பாகவும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மலிவு விலை காய்கறி கடை காய்கறி கடைங்கிற ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினது, இந்த கவர்மெண்ட் அமுல்படுத்தினது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குங்க. தினம் ஒரு நாள் ரெண்டு நாள் கறிக்காய் எங்களுக்கு 100 ரூபா 150 ரூபா ஆகுது. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு போகிறேன், எனக்கு வெறும் 80 ரூபா 90 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு இந்த சிஸ்டம்மு. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க வந்திருந்தேன். ஆக்சுவலாக வெளிக்கடையை பார்க்கும்பொழுது இங்கே வந்து ரொம்ப ரீசனபிளாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது காய்கறி. அண்ட் எல்லா வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. கொத்தமல்லிலாம் வெளியே கிடைக்கிறதே இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே. பட் இங்கே ஆக்சுவலி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அதே மாதிரி கீரைகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. இருக்கும் வி ஆர் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு காய்கறிக்காக கவர்மெண்ட் திறந்துருக்குங்கிறது எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒன்லி திங், இந்த மாதிரி தொடர்ந்து வரணும், அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எங்கள் மக்கள் சார்பில் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணே, தர்மர் மாவட்ட நிர்வாகிகள்ட்டேருந்து 100 கோடி ரூபா வசூல் பண்ணிட்டாராமே, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணே. அது ஏன்பா கேட்குறேன்? என்னைக்காவது ஒரு நாள் எம்எல்ஏ ஆகி அந்த சட்டசபைக்குள்ளே உள்ளே போய் பார்த்துடலான்னு நினச்சிதுங்க. அதாவது காடு கழனியெல்லாம் விற்று பணத்தை கொண்டு வந்தீங்க கட்ட. இவர் பாட்டுக்கு அங்கே போய் சேர்ந்துட்டார். அவங்க முதல்ல மக்கள் நல கூட்டணின்னு வச்சுருந்தாங்க. இவர் வந்து சேர்ந்தோன்னே விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க. அதுக்கு பிறகு போஸ்டர் அடிக்கும்போது பார்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்கு. இது என்ன பண்ணலாம்? விஜயகாந்த் அணின்னு வைக்கலான்னா அங்கேயே ரெண்டு பிரிவாக இருந்தாங்க. பிரேமலதா அணின்னு ஒன்று இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? நம்ம 5 பேர் இருக்கோம், அதனால் பாண்டவர் அணின்னு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வைகோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த பாண்டவர் அணிங்கிறதே வேற யாருக்கோ சொந்தம். யாருக்கு? நடிகர் சங்கத்தில் பாண்டவர் அணின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இவர் தர்மராமா, அவர் என்னப்பா அர்ஜுனனாமா, நகுலனாமா, சகாதேவனாமா, ஒன்றுமே புரியல. மக்கள் ரொம்ப குழம்பிட்டாங்க. இதுக்கு நடுவில் அவங்க முதல்ல வச்சாங்க இல்லை ஒரு பேர், மக்கள் நல கூட்டணி. இந்த பாண்டவர் அணியை வச்ச பிறகு அந்த மக்களை கலட்டி விட்டாங்க. அவங்க 234 தொகுதியிலும் நம்ம ஒவ்வொருத்தரும் நிற்கலாம், அப்படியே ஜெயிச்சு சட்டசபைக்கு போகலான்னு காடு கழனி பொண்டாட்டி தாலி நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பணமாக கொண்டு வந்து கொட்டினீங்களே, அவங்க எல்லாத்தையும் அந்தரத்தில் தொங்க விட்டுட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அந்த நிர்வாகம் மொத்தமும் இருக்குது. ஆனால் நம்ம கட்சியில் அப்படியா? அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்து மேலே போகிற வரைக்கும் அம்மா அப்படி கண்குளிர பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை தானே நம்ம அம்மா. அதை மட்டும் இல்லாமல் கோவிலில் அன்னதான திட்டம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயம். சாப்பாடுப்பா, வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு கோயிலில் கொண்டு போய் வச்சு வரவங்களுக்கு போட சொன்னாங்க பாரு. அந்த திட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்கவுங்க வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சா நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு அவங்க சொல்லிட்டு போகிறத பார்த்தா இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாரு. என்னோடய பேர் பிரியா. நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன்.
சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்தியாக நான் வெளில வரப்போ தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நாள்தோறும் அன்னதான திட்டம். தமிழகத்தில் எல்லா கோவில்களையும் இது மாதிரி நடைபெறுது. இதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வர கோடிக்கணக்கான பக்தர்கள் பயனடைகிற விதத்தில் இந்த அன்னதான திட்டம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பக்தர்களும் ஆத்மார்த்தமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப மன நேரவோட வயிறு திருப்தியாக எல்லோரும் போகிறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இதில் உள்ளே போயிட்டு அறுசுவை உணவையும் கூட்டு பொரியல் ஊர்கா அனைத்து உணவோடையும் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உணவு பரிமாறுறவங்களும் ரொம்ப அன்போடு கலந்து நல்லபடியாக எங்களுக்கு உபசரணை கொடுத்துருந்தாங்க. உணவோட சுவையும் சுட சுட ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி எல்லா கோவிலையும் அந்த அன்னதான திட்டம் வந்து பொதுமக்களாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனடைகிற விதத்தில் இருக்குது. பொதுமக்கள் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெங்களூர்லேருந்து வந்தோம், ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில் பார்க்கணுன்னு வந்தோம். கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்டோம், நல்ல தரிசனம் கிடச்சிது. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றப்போ அன்னதானம் இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னதானத்துக்கு வந்தோம், நல்ல சுவையான சாப்பாடு அருமையாக இருந்தது, நல்லா சாப்பிட்டோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த அன்னதான திட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக நடக்கிற திட்டம். இதை தொடங்கி வச்ச அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வந்து தரிசனம் திருப்தியாக நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னே அம்மா முதல்வர் அவர்களுடைய அன்னதான திட்டம் இங்கே செயல்படுதுன்னு நான் போய் சாப்பிட்டேன். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய திட்டம் இது. ரொம்ப இப்போ உள்ள விலைவாசி இதெல்லாம் மனசில் கருத்தில் கொண்டு இவ்வளோ தூய்மையாகவும் சுகாதார முறையும் இந்த சாப்பாடு போடுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. இதுக்காக வந்து அம்மா வந்து எவ்வளோ சிரமப்பட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கங்கிறது அந்த பெருமாளுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இந்த திட்டம் வந்து ரொம்ப பிரமாதமாகவும் அதோட ரொம்ப முக்கியம் வந்து சாப்பிட வரக்கூடியவங்களை வந்து அவங்க பரிமாறுறவங்க வந்து ரொம்ப புன்னுறலோட எது வேணும் என்ன வேணும் கூட்டு வேணுமா பொரியல் வேணுமா சாம்பார் வேணுமா ரசம் வேணுமான்னு கேட்டு பரிமாறுற விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த திட்டம் வந்து மேல்மேலும் சிறப்பாக நடைபெறுறதுக்கு பெருமாளை நான் நல்லபடியாக வேண்டிக்கிறேன். அம்மா அவர்களுக்கு இந்த திட்டம் வந்து நல்லபடியாக செயல்படுறது அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா சொல்கிறாங்க டீடைல் சொட்டு நீர் பாசனத்துக்காக 100% மானியம் தராங்க நம்ம அம்மா. அதனால பலனடைஞ்ச விவசாயிங்க நம்ம அம்மாவை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. விவசாயத்துல வந்து குறைந்த நீரை கொண்டு அதிக உற்பத்தி பண்ணணும், அதற்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் நமக்கு உறுதுணையா இருக்கு. அரசு வந்து இதுக்குனால மானியங்கள் கொடுக்குறாங்க. இந்த சொட்டு தண்ணியை வந்து நான் வந்து வாழைக்கு பயன்படுத்திருக்கேன் ஐயா. அதாவது வாழைக்கு எனக்கு 1 ஹெக்டேருக்கான ஒரு மானியம் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் பயன்படுத்தினது வந்து வாழை வந்து ஒரே நேரத்தில் எனக்கு மகசூலுக்கு வந்தது. குறைந்த மின்சாரம், இதில் வந்து மின்சாரம் சமிக்கப்படுகிறது, தண்ணீர் சமிக்கப்படுகிறது, களைகள் அதிகமாக வர்றதில்லை. வயல்வெளி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலம் வந்து ஒரு சமமாக இருக்கணும்னு கூட ஒரு அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசன கருவிகள் வந்து நமக்கு அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. விவசாயிகளுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல நலத்திட்டங்களை விவசாயிகளுக்கு தந்துள்ளார்கள். அது 900,000 மானியத்தில் நெல் சிறுதானிய விதைகள் பயிர் விதைகள் சான்று விதைகள் 89 மெட்ரிக் டன் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விதைகளை விவசாயிகள் கன்னியாகுமரி திருந்திய சாகுபடியினால் விவசாயத்திற்கு அதிக மகசூலை பெற்று வளர்ச்சி அடைந்துள்ளார்கள். அண்ணே தேவைப்பட்ட கேப்டன் கோச்சா மாறுவார்னு பிரேமலாதா சொல்கிறாங்களே, அதை பற்றி என்னென்ன சொல்கிறீங்க? அண்ணா என்ன வைகோ மாதிரி இவ்வளோ பொறுமையாக கேட்டீங்க? இந்த மாதிரி கேட்டுட்டு தான் நான் ஹிட்லர் ஆகிட்டேன். கோச்சான்னா யாரும் தெரியுமா இந்த பிரேமலாதாவுக்கு? ஏதோ குடியாத்த பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கான்னு சொல்ல போகுது. சரி அதை விடுங்கண்ணே, காவல்துறைக்கே கேப்டன் தான் ரோல் மாடல்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. யார் இவர்? யாரோ காஸ்டியூமர் தைச்சு கொடுத்தாரு, அதை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருந்து பார்ட்டி. இங்கே வா. இப்படி குத்துனா இப்படி விழுவுறியா இல்லையா? அது ஏன் செவுத்தலாம் நார அடிச்சுட்டு வந்து குத்துனாங்க? என்ன தேவைப்பட்டா கோச்சையா, தேவைப்படலனா குள்ளமணியா? போப்பா, ஒரு நடிகராக இருந்த பொழுது அத்தனை போலீஸ் அகாடமியிலையும் கேப்டன் படத்தை போட்டுதான் அத்தனை போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிற போலீஸ் ஆபீசர்களுக்கு தைரியமும் வீரமும் கேப்டனுடைய போலீஸ் படத்தை பார்த்துதான் வரும். இப்பவே கண்ண கட்டுது. அந்த அளவு போலீஸ்க்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். உனக்கு சொல்ல உரிமை கிடையாது, நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அணைக்கிறது யாரு?
எத்தனை எத்தனை படங்கள். ஒரு போலீஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரே உதாரண புருஷன் கேப்டன் அவர்கள் தான் என்பதை எல்லா படத்திலுமே நீங்க நிரூபிச்சிருக்க. விளையாட்டா பேசுற புராடி நம்பிட்டீங்க. ஐயோ, கிராம மக்கள்லாம் பொருளாதாரத்துல முன்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்தாங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள். விலையில்லா கறவை மாடுகள் அல்லது ஆடுகள், அதை கொடுத்தாங்க. அதனால பலன் அடைஞ்சவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நான் வந்து ரொம்ப கஷ்டமான குடும்பத்துல இருந்தவன். எங்க வீட்டுக்காரரும் நானும் கூலி வேலை தான் போறேன். எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. நிலபலம்லாம் எதுவுமே கிடையாது. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு கறவை பசு மாடு கொடுத்தாங்க. அதன் மூலம் வந்து ஒரு நாளைக்கு 6 லிட்டர் முதல் 7 லிட்டர் வரைக்கும் பால் கறக்குது. மாசத்துக்கு வந்து 6000 முதல் 7000 ரூபாய் வரைக்கும் எங்கள் கை கிடைக்குது. அதை வச்சு நான் பசங்களையும் படிக்க வச்சுக்கிறேன். வீட்டு செலவு போக மீதி பணத்தையும் நான் கையில் மிச்சம் பண்ணி வச்சுக்கிறேன். மாசம் ஆனால் டாக்டருங்க வந்து மாட்டையும் பார்க்குறாங்க, தடுப்பூசி போடுறாங்க. மாட்டை எப்படி வச்சுன்னு இருக்கணுன்றதை பற்றியும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் குடும்பத்தை வாழ வைத்த அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். கூலிக்கும் போக முடியாது, கழனி வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் அம்மா எனக்கு மாடு கொடுத்தாங்க. அதை வச்சு வேலைக்கு 3 லிட்டர் பால் ஊற்றுறேன். நானும் சாப்பிட்றேன், எங்கள் குடும்பமும் போகுது. நான் யார் கஷ்டத்தையும் எதிர்பார்க்காத நான் கஷ்டம் இல்லாத நான் வாழறேன். நான் தான் இல்லை, எல்லா மக்களுமே அந்த மாடு வாங்கணுங்க. எல்லாருமே பெருமையாக சொல்லி வாழறாங்க, எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு சௌகரியமாக தான் அம்மா மாடு கொடுத்ததில்லை, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா முதலமைச்சர் அம்மா 4 ஆடு கொடுத்தாங்க. அதை நாங்கள் நல்லா பராமரித்து இப்போ ஒரு 20 ஆடாக இருக்குது. எனக்கு வந்து 3 பசங்க. இப்போ அந்த பசங்க படிப்பு செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தேவை இருக்கும் போது இப்போதைக்கு அந்த ஆடுங்க 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். பசங்க படிப்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த திட்டம் உருவாக்குனது ரொம்ப நன்றியாக இருக்குது. பக்கத்தில் அப்படி கடன்லாம் வாங்குவோம், இப்போ அது மாதிரி எதுவும் இல்லை. இது ரொம்ப உதவியாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இந்த திட்டத்தினால். அண்ணே, இன்றைக்கி நல்லா டீட்டெயிலாக சொன்னீங்கண்ணே. மக்களுக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு, எனக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. இதை கேட்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாடா கண்டாயிரம், இந்த நிகழ்ச்சி மூலமாக அம்மாவுடைய நலத்திட்டங்களையும் நாட்டு நடப்புகளையும் புது புது தகவலையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்லா சொல்கிறாங்கயா டீட்டெயில்.